நாளை மறுநாள் முதல் இந்தியாவிற்கு வரும் அனைத்து சர்வதேச பயணிகள் விமானத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மத்திய அரசு விடுத்துள்ள அறிக்கையில் கோவிட் வைரஸ் தொற்றை தடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் நாடு முழுவதும் 150 மேற்பட்ட ரயில்களை ரயில்வே நிர்வாகம் ரத்து செய்துள்ளது. தமிழ்நாட்டில் கேரள மாநிலத்தை ஒட்டியுள்ள திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களிலும் கோவையிலிருந்தும் கேரளாவுக்கு செல்லும் பயணிகள் ரயில் இம்மாதம் 31 வரை ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதேபோல் ரயில்வே, மாணவர்கள், நோயாளிகள், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு அளிக்கப்படும் சலுகைகள் உட்பட மற்ற சலுகைகள் அனைத்தையும் தற்காலிகமாக ரத்து செய்துள்ளது. பொதுமக்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த பல நகரங்களில் பெரிய வணிக வளாகங்கள் மூடப்பட்டுள்ளன. மத்திய மாநில அரசு ஊழியர்கள், தனியார் நிறுவன ஊழியர்கள் வீடுகளிலிருந்து பணியாற்ற உத்தரவிடப்பட்டுள்ளது.